ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷாக்ஸ் பிளாக்ஸ். சவுதுக்கு மத்திய எக்ஸாம்ன்றதுனால சவுதை ஸ்கூலில் விட்டுட்டு பக்கத்தில் இருக்க ஒரு காய்கறி கடையில் காய்கறி வாங்கலான்னு வந்தேன். காய் எல்லாமே ஓரளவுக்கு ரேட் கம்மியாக தான் இருக்குது. தக்காளி எல்லாமே 10 ரூபா, 15 ரூபா, 30 ரூபா அப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் இருக்க ஏரியாவில் காய் என்ன வேணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி சிம்பிளான ஒரு மட்டன் கடலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை, 50 கிராம் கடலைப்பருப்பு, அதோட 3 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 3 தக்காளி, மல்லித்தழை, மட்டன், குழம்பு மிளகாய்த்தூள், கல்லுப்பு, 1 துண்டு இஞ்சி, 1 பூண்டு. இது எல்லாத்தையும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போது கடலைப்பருப்பில் தண்ணி ஊற்றி நம்ம செய்கிறது ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சிடலாம். அதே மாதிரி வேர்க்கடலையிலையும் தண்ணி ஊற்றிடுங்க. இப்போது 3 தக்காளி, 2 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், மட்டன், மல்லி, புதினா, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் ஒன்றா போட்டு நம்மளோட கறி குழம்பு தூள், இதோட வீடியோ என்னோட டிஸ்கிரிப்ஷனில் தர, மறக்காமல் போய் பாருங்கள். அதையும் இப்போ நம்ம சேர்த்து, அதோட இப்போ ஒரு 100 கிராம் அளவுக்கு தயிரையும் சேர்த்து நல்லா இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரெஷர் பண்ணிலாம் மிக்ஸ் பண்ண தேவையில்ல, லைட்டாக நம்மளோட கை பதத்துக்கே நம்ம அதை மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ அதோட 1/2 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்ச வேர்க்கடலையை நல்லா வாஷ் பண்ணி இதில் இந்த பச்சை வேர்க்கடலையையும் கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவருக்கு நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சிடுறேன். குக்கரில் ஆல்ரெடி ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஆயில் ஹீட் ஆனதும் அதோட தாளிப்புக்காக ஒரு 2 வெங்காயம் பெரிய சைஸில் வெட்டி வச்சுருங்க. அதையும் கட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட அந்த இஞ்சி பூண்டு மிக்ஸி அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சது எல்லாமே இப்போ இங்கே நல்லா ஊறிட்டுருக்கு. வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஓரளவுக்கு பச்சை வாசனை நல்லாவே போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் மட்டன் கடலைக்கறியை இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தாளிச்சு வச்ச வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ் சிம்லேயே இருக்கணும், இல்லைன்னா நமக்கு அடி பிடிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், சிம்லேயே அது நம்மளுக்கு லைட்டாக கொதிக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி விசில் போடாமல் லோ ஃப்ளேமில் வேக வச்சுருங்க. அவ்வளோதான், 1/2 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணால் சூப்பரான நம்மளோட மட்டன் கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷாக்ஸ் விலாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஐயோ, ஆரம்பிச்சுட்டாண்டா, இதை இம்சை இனிமேல் தாங்க முடியாதப்பா. மூச்சியம் பாருங்க ஐயா, ஹோட்டல்ல வர சொல்ற சட்டி மாதிரியே இருக்கு. பரவாயில்ல, நீங்க காண்டானீங்களா, அது போதும்.